ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி நம்ம சேரில் முருகன் கோயிலுக்காக நம்ம போயிருந்தப்போ வழியிலே இது பார்த்துருந்தோம் கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுத்தை பார்த்ததும் நம்ம பசங்க இந்த இடத்த நிறுத்திட்டாங்க நம்மளுடைய டூ வீலரை சரி ஓகே வாங்க கேஎஃப்சிக்கு இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை நான் உங்கள் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் காரனு சொல்லிவிட்டு இளநியும் விற்றுருந்தாங்க தேங்காய் பூ ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நிறையா வந்து யூனிக்யூ கலெக்ஷன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வேணும்னா இங்கேயே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிடலாம் இங்கே சின்ன சின்ன ஷாப் எதுவுமே கிடையாது எல்லாமே பெரிய ஷாப் தான் இருந்தது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கேஎஃப்சிக்காக நம்ம இங்கே நிறுத்திருந்தோம் ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூமுமே இங்கே சூப்பராக இருந்துச்சு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு டைம் நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் விலை அதிகம்தான் பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது ஒன் டைம் ஷாப்பிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம இந்த சைடு வரும் ஒரு டைம் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணும்போது இந்த இடம் வந்து ஓகே தான் இந்த போட்டுக்கெல்லாம் போயிருந்தோம் சூப்பாக இருந்துச்சு இதெல்லாம் நான் உள்ளார போய் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த ஷாப்புக்கு போகும்போது நான் உங்களுக்கு இது டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச இடம் கேஎஃப்சி இதை பார்த்து தான் நம்ம பசங்க நிறுத்துனாங்க இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் கேஎஃப்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல சரி ஓகே உள்ள போனால் நிறைய நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என்விரான்மெண்டலும் நல்லா இருந்துச்சு சரி ஓகே இந்த சீஸாக வாங்கலாம் இந்த கேஎஃப்சியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பர்கர் மீல்ஸ் இருந்துச்சு பாக்ஸ் மீல்ஸ் இருந்துச்சு ரைஸ் மீல்ஸ் இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாம் ரெகுலர் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இது என்னுடைய குழந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு கிளாசிக் சிக்கன் அப்புறம் பாப்கார்ன் சிக்கன் ஆனால் இங்கே வந்து அந்த சில்லி சாஸை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ட்ரே கூட இங்கே கொடுக்கல அதுதான் எனக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இந்த இடத்துல அப்புறம் பசங்க வந்து பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பாப்கார்ன் இல்லை பட் ஆனால் கிளாசிக் பர்கர் ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஓகே அப்புறம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸாக வந்து பசங்க பெப்சி வாங்கியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது ஒரு ப்ளே ஏரியா இது ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது ஸோ வந்து இந்த பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக த்ரோ ஆகும் இது கிரிக்கெட் விளாட ட்ரெயின் பண்ணுறவங்க அந்த இடத்த விளையாடலாம் அது பசங்களுக்கான ஏரியா அப்புறம் உள்ளே வந்தால் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இப்போவா இருந்துச்சு இந்த இடத்துல ஆனால் காஸ்ட்டு சேம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம்தான் பிளாக் ரைஸின்ஸ் இருந்துச்சு கருப்பு திராட்சை உளுந்த திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் ரைஸின் ப்ளூபெர்ரி எல்லாமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்மளுடைய நட்ஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸும் இங்கே இருந்துச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சாக்லேட் அந்த புளிப்பு மிட்டாய் கூட இருந்துச்சு நம்ம சின்ன வயசில் விளாடுவோம் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு கலர் புளிப்பு முட்டாயின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அந்த புளிப்பு மிட்டாய் சாக்லேட் எல்லாமே இருந்துச்சு டெய்ரி மில்க் எல்லாமே இருந்துச்சு ஜூஸ் வெரைட்டிஸும் சூப்பர்பாக இருந்துச்சு லைமு ஆப்பிள் ஆலுவேரா அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் எல்லா ஜூஸும் இருந்துச்சு நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவரில் ட்ரை பண்ணியிருந்தோம் நல்லா இருந்துச்சு போல் சாக்லேட்ஸும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் எல்லா ஃப்ளேவர்லேயும் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவர் ஆல்மண்ட் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு சாக்லேட்ஸும் போல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்களும் ஒரு ஆஃப் கேஜி சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த சாக்லேட் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் பாருங்களேன் இப்போது அதிலே வெரைட்டிஸும் எவ்வளோ ஹண்ட்ரட் கிராம் வந்து சிக்ஸ்டி நம்ம எவ்வளோ கிராம் வாங்குகிறோமோ கமர்கட்டு பாருங்க கமர்க்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாய்ஸ் இல்லையா கமர்கட்டு அதுவும் நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்றது அங்கேயே வந்து நம்மளுக்கு ரேட்டும் அவைலபிள் நம்மளுக்கு பண்ணிடுறாங்க ஸோ நம்ம எது சூஸ் பண்ணாலும் நம்மளுடைய காஸ்ட்டுக்கு ஓகே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா வைல்ட் அனி ஹண்டர்ஸ் இப்போது இதில் ஒரு பெரிய ஜோக்கே நடந்தது என்னென்னா இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு மோர் தென் ஃபிஃப்டின் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த குறிஞ்சி அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா ஜிஞ்சர் இருக்குதுங்களா முருங்கைக்கு முருங்கை அப்படின்னு இருந்துச்சு நான் நினச்சிக்கிட்டேன் இந்த மரத்துலேருந்து இந்த ஹனி இந்த தேனை எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அது அப்படி கிடையாது அந் எந்த எந்த பருவத்தில் எந்த எந்த இப்போது முருங்கை சீசன் அப்படின்னா அப்போ அந்த தேன் எடுத்தால் அந்த தேனுக்கு அந்த பூ அந்த பேர் வைக்கிறதா அந்த அண்ணன் சொன்னாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அவங்க டேஸ்ட்டும் பண்ணாங்க ஒன்று புளிப்பாக இருந்துச்சு பியூர் ஹனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு ஹோட்டலும் இல்லை இருந்தது ஒரே ஒரு ஹோட்டல் அடையார் ஆனந்த தான் இருந்துச்சு இதுவும் நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு உங்கள் காஃபி ரேட் வந்து ஆஸ் யூஷுவல் சொல்கிற போல ரொம்ப அதிகம் தான் நம்மள போல ஆளுங்களுக்கு இது ஒன் டைம்னா தான் ஓகே அங்கேயும் போய் இது ரெண்டும் எப்படி விளாண்டுட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னா ஒரு ஃபுல் மீல்ஸும் ஒரு மினி மீல்ஸும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா பசங்க கேஎஃப்சி சாப்பிட்டதால அவங்க கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தாங்க ஸோ மினி மீல்ஸில் நம்மளுக்கு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வரும் இல்லைங்களா டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஸோ பொண்ணுக்கு வந்து நான் என்ன சாட் ஐட்டம்ஸ் இதில் சாட் ஐட்டம்ஸ் நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ் பாருங்கள் எல்லா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீமும் அங்கே இருந்துச்சு அந்த என்விரான்மெண்டும் நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு கப் தக்காளி சாதம் பசங்களுக்கு கொடுத்துட்டு சப்பாத்தி வையனுக்கு கொடுத்துட்டு சாம்பார் சாதம் இருந்துச்சு அவரும் ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிட்டார் இப்படி எங்களுடைய லன்ச் வந்து அடியார் ஆனந்த பவனில் முடிஞ்சுது இங்கே பாருங்களேன் அங்கே இருக்க ஸ்வீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரேட் அதிகமாக இருந்தாலுமே நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்து சூப்பர்பாக இருக்குது எப்படி சொல்கிறது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஹைஜீனாகவும் இருக்குது ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சோன் அல்வாலாம் சோம்பு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அது இந்த சோன் அல்வாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காஜு காஷ்மீர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்கலைனாலும் நம்ம ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் இல்லையா தப்பு கிடையாது சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாக்லேட் பர்ஃபி இது வந்து என்னுடைய பையனுடைய நம்பர் ஒன் ஃபேவரெட் மினி ஜாங்கிரி எங்களுடைய ஃபேவரட் இது எல்லாமே நாங்கள் கலந்து ஸ்வீட்ஸாக வாங்கிடுவோம் ஸோ இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது ஃபில்டர் காஃபி ஏடியூபியில் ஃபில்டர் காஃபி பேக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ஓகே ஒரு பெரிய டாட்டா சொல்லிவிட்டு ஹண்டியார் ஆனந்த பவனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இங்கே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷாப் என் கண்ணில் தென்பட்டுச்சு என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீசாய் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஷாப் தான் கண்ணில் பட்டுச்சு என் பையனுக்கு இந்த கேஎஃப்சியை விட்டு வெளியே வரத்துக்கு மனசே இல்லை திரும்பி போய் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலும் என் பொண்ணும் என் பையனும் ரெடி திரும்பி போகலான்னு போகலாம் ஆனால் அந்த அடையார் மேலே சாப்பாடு சாப்பிட சொல்லிங்க மூஞ்சி சுருன்னு போயிடுச்சு அது பசங்களுக்கு இப்போ கேஎஃப்சி அந்த சில்லி சாஸுன்றது விஷம் ஆனால் அதுதான் வந்து அந்த பசங்களுக்கு உசுராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கிராஃப்ட் இதுக்குள்ளார தான் போகிறோம் இதுக்குள்ளே பாருங்களேன் இது வந்து கையில் இந்த கூடைகள் தானே எனக்கு இதே போல் பொருள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த பார்த்தேன் ஆனால் ரேட் வந்து அந் அதிகம் பா இந்த ஒரு கூடையே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி பாருங்கண்ணா உங்களுக்கு நான் ப்ரைஸ் காமிக்கிறேன் இன்னொரு கூடை எடுத்து நான் ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு கூடையோட இப்போ இந்த கூடையோட ப்ரைஸ் பாருங்கள் எயிட் ஃபிஃப்டியோ செவன் ஹண்ட்ரடோ இருந்துச்சு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஃபிஃப்டி ஒரு சின்ன கூடை தான் ஆனால் அதோடய ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து இதோட இதோடய ஒர்த் வந்து எக்ஸ் இதோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு டூ டூ த்ரீ இயர்ஸ் கிட்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடிகள் நல்லா இருந்துச்சு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண நானும் ஒரு ரெண்டு கூடை எடுத்தேன் நான் என்ன கூட பர்ச்சேஸ் பண்ணுன்றதை பார்க்கணும் ஸோ இப்படி எங்களுடைய பர்ச்சேசிங் முடிஞ்சது ஸோ எங்களுடைய பர்ச்சேசிங் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை ஒரு தண்ணி விலாக நான் உங்களுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்